விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற போகிறது என்னன்னா, சொட்டிடீர் கரும்பில் கரும்பு வெட்டி ஆன உடனே என்ன செய்யணும். கருப்பங்கால அந்த சொட்டிநீர் காலை ரெண்டு பக்கமும் டூ டிஸ்கு விட்டு, அதாவது ரெண்டு செட்டி கலப்பி வச்சு சுத்தமான முறையில் கங்கு அறுக்கணும். கங்கு அந்த அதில் இருக்கிற பழைய வேர் ஃபுல்லாக அறுத்துட்டு க்ளீனாக இதே போல் இங்கே பாருங்கள், இதே போல் சுத்தமாக ஃபுல்லாக ஓட்டி அதில் இருக்கிற வேறு பழைய வேர்கள் எல்லாத்தையும் அறுத்துடணும். அறுத்துட்டா அப்படின்னா புது வேர் இறங்கும், கரும்பு நல்லாவும் பயிர் கிளைக்கும். இப்போ வந்து எவ்வளோ இடத்துல பாருங்கள், கட்டை இல்லாத இருக்குது பாருங்கள் பயிர், தெரியுதுங்களா? எங்கே தெரியுதுங்களா? இந்த இடத்துல கட்டை இல்லாத இடத்துக்கு இந்த கங்கு வெட்டி முடித்த உடனே நாம் இந்த இடத்துக்கு என்ன பண்ணலாம், ஒன்று கரும்பு வெட்டி போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா கரும்பு நாற்றை வாங்கி நடலாம், அப்படியும் இல்லை அப்படின்னா அந்த கட்டை பெரிய பெரிய கட்டை இருக்கும் பாருங்கள், அந்த கட்டையை அதிலிருந்து ஒரு சின்னதாக ஒரு பீஸாக வெட்டி எடுத்து அதே வேறு இடத்துல வச்சோம்னா அதுவும் இதுக்கு ஈக்குவலாக கரும்பு வந்துடும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத கரும்பு நல்லாவும் தூர் கட்டிக்க நல்லாவும் வந்துடும். அதனால் கங்கு அறுக்கிறது ரொம்பவும் மிகவும் ரொம்ப ரொம்ப அவசியம். கங்கு அறுத்து விட்டால் தான் பயிர் நல்ல முறையில் ஒவ்வொரு கட்டிக்குமே கங்கு அறுக்கணும். அதாவது பழைய வேர் அறுத்து விட்டால் தான் புது வேர் அறுக்கும், பயிர் நல்லாவும் இருக்கும், கரும்பு நல்லா இருக்கும். அங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஓட்டிருக்காங்களா, அதை நடுவில் பாருங்கள், ரெண்டு சைடு வெட்டின மண் வந்து ரெண்டு பக்கமும் வெட்டின மண் நடு சென்ட்ரா குவிஞ்சிருக்கா. இந்த மண்ணை குறைஞ்சது ஒரு 10 நாள் 20 நாள் போய் நல்லா மிக்சிங்காக ஓட்டி விட்டு ஓட்டி விட்டோம்னா மண் நல்லா மக்கிக்கும், அதில் இருக்கிற சரும மண் மிக்சிங் ஆகிடும். உங்களுக்கு இதை போல் செய்யணுன்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.